ஹாய் வீவர்ஸ், இப்போ நாங்கள் ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படுற ஏற்காடுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஊட்டிக்கு நாலு சக்கர வண்டியில் போயிட்டு நாங்கள் பட்ட பாடுகளை இதுக்கு முதல் காணொலியில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த முறை நாங்கள் செலக்ட் பண்ண வண்டி ரெண்டு சக்கர வண்டி, பைக் தாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வெயிலையும் குளிரையும் ஒரே நேரத்தில் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. போகிற வழியில் எங்களுக்கு ஒரு போரிங்காகவே இருக்காதுங்க. ஏன்னா இந்த குரங்குகளுடைய சேட்டைகள் தாங்க, அதோடைய சேட்டைகளை நாங்கள் மெய் மறந்து பார்த்துட்டே போகலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இரண்டு பேர் தான் செல்ல முடியும், ட்ரிபிளெல்லாம் போக முடியாது. ஹெல்மெட் போட்டுக்கொள்ளணும், அதே மாதிரி லைசன்ஸ் வச்சுக்கோங்க. செக்கிங் போஸ்ட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னா sorry.com. அதாவது இப்போ சொல்லப்பட்ட ரூல்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் ஏற்காடு செல்ல உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இது நான் சொல்லலை, போலீஸ்காரர்களுடைய கட்டளை. ஒரு குட்டி பசி வரவும் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு வயிறை நெரிச்சிட்டு மறுபடியும் நமது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இந்த இடம் பேர் நான் மறந்துட்டேன், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க மக்களே, இந்த வீவ் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இதை தான் என்னமோ நாங்கள் இயற்கையின் கொடை, வள்ளல், வரம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் உங்களுக்கு ஃபோட்டோஷூட்ஸ் வீடியோஸ் எடுக்கணும்னு இருந்ததுங்கன்னா சேஃப்டியான இடத்த பார்த்து எடுங்க. ஏன்னா வளைவுகள் இருக்கிறதால விபத்துகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்காடு டவுன் போக முதல்ல நமக்கு அகப்பட்டது இந்த அரசு தாவரவியல் பூங்கா. சரி, உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு தலைக்கு 20 ரூபீஸ் படி ரெண்டு பேருக்கு 40 ரூபீஸ் பே பண்ணி உள்ள போயிட்டு வந்தா உள்ள அவ்வளவு ஸ்பெஷலா ஒன்றும் இருக்குல்ல மக்களே, எல்லாம் காஞ்சி போய் தான் இருது. பட் ஒரு சில செடிகள் மட்டும் கொஞ்சம் செழிப்பா இருந்தது. உங்கள யாராவது இந்த பூங்காக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா விருப்பமா இருந்தா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூன் டு அக்டோபர் வரை இருக்கிறதான அந்த மாதங்களுக்கு இடையில நீங்க விசிட் பண்ணி வந்தீங்கன்னா எல்லா விதமான பூக்கள் செடிகளையும் நீங்க கண்டுகளிக்கலாம். ஃபைனலி ஏற்காட்டில் ஒரு இடத்த நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொலியில் உங்களை ஒரு புது இடத்தில் சந்திக்கும் வரை இப்போ நாங்கள் விடைபெறுகிறோம். அப்புறம் மக்களே, உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் தாங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் தருது. ஸோ இந்த குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.